ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளெஸிங் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் சத்யா. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் ஒரு ரெண்டு நாள் சேர்ந்தது தான் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே விலாக் எடுத்திருக்கேன். ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஜோஷா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். வேக வச்ச நிலக்கடலை தான் கொடுத்துருக்கேன். அதை தான் அவன் வந்து அந்த தோலை உரித்து அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அவன் கொஞ்சம் வளர்ந்ததுனால அவனே உரித்து சாப்பிட்டுக்கிறான். இப்போ வந்து நான் உரித்து தர்றதில்ல, நான் தோல் உரித்து தர்றதுனா கூட அவன் வந்து கையிலேருந்து பிடுங்கிட்டு போய் நானே உரித்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஆல்ரெடி பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டா, சாப்பிட்டுட்டு தான் அவன் வந்து கொஞ்சம் விளையாட போயிட்டான். ஸோ மீதி உள்ளதை வந்து ஜோஷா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். அவனுக்கு வந்து இந்த நிலக்கடலை ரொம்ப பிடிக்கும், அதனால நிதானமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு. இதில் உள்ள தோல் ஃபுல்லாக வந்து ஜோஷா சாப்பிட்டது கிடையாது, பாப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டா. ஜோஷா வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தான். ஷைனி வந்து விளையாண்டுட்டுருக்கா. விளையாடுற விளையாட்டு வந்து சொப்பு சம்மான வச்சு விளையாடுறது. அதிகமாக வந்து நான் சமையல் செய்கிறதுனால அதை பார்த்து பார்த்து அவ்வளோ சமையல் செய்கிறேன்னு வந்துடுவான். ஸோ அவளோட பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். கரண்டி வந்து சீப்பை தான் வந்து கரண்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் பாத்திரத்துலலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸ் போட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னவோ கிண்டிகிட்டு இருக்கா. ஜோஷாவும் ஷைனியும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கனாவே அதிகமாக வந்து இந்த ஹோட்டல் விளையாட்டு விளையாடுவாங்க. அதாவது என்ன மேடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனு நம்மக்கிட்ட கேட்டு நம்மளுக்கு செஞ்சு தர மாதிரி விளையாடுவாங்க. ஸோ குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து கிச்சன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முருங்கைக்காய் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது. முருங்கைக்காய் சீசன் போல் இருக்குது. வீட் பக்கத்தில் விளைஞ்ச காய் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நைட்டுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ண போகிறேன். கீ ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, கூட வந்து சில்லி சிக்கனும் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூடயே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1.5 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குருமா செய்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையுமே அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால. நீங்கள் உங்களுக்கு வேணால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கணுன்னே இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அதாவது சிக்கன் குழம்பு மிளகாத்தூள், கறி குழம்புக்குனே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அது 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனுக்கிட்ட வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலா சேர்க்குறது வந்து நம்ம போக போக பழகிறோம், எப்பப்போ எப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது சின்ன சைஸ் தக்காளி தான். தக்காளி நல்லா வதங்கணுன்னு இது கூட சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் 2 நிமிஷத்துக்கு வதக்கணும்னா சிக்கனோட ஃப்ளவர் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்டையும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 1 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ வந்து சில்லி சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 முட்டை, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை, நான் வந்து நைட்டு வறுக்கும்போது ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லி சேர்த்துக்குவேன். ஸோ அது வீட்டு எடுக்க முடியுமா இல்லை மறந்துடுவேனா என்னன்னு தெரியல. பட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வறுக்கும்போது முழுசு முழுசாக சேர்த்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த சிக்கனோடையே இருக்கும். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 1 விசில்லே வெந்துடும். உங்கள் குக்கரில் எப்படி வேகுன்றதை பார்த்து வேக வச்சுக்கோங்க. அதிக விசில் விட்டுட்டோம்னா பீஸ் எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான் சில்லி சிக்கன் பொரிச்சிக்கிட்டேன், கொஞ்சம் சூடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் குழம்பு வைக்கிற பிளானில் தான் ஃபுல்லாக வந்து 1 கேஜி வாங்கிட்டு வந்த சிக்கனு. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தைங்க வந்து சில்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால தான் அதுலேருந்து நான் எடுத்து சில்லி போட்டேன். ஸோ பீஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் தெரியும். அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா தான் உள்ளே எல்லாமே வேகும். நம்ம சில்லி சிக்கன்னு சொல்லி கட் பண்ணி வாங்கினோன்னா சின்ன சின்ன பீஸாக தான் போட்டு தருவாங்க. ஸோ குழம்புக்குன்னு வாங்கினதுனால பெரிய பீஸாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி பெரிய பீஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்செடுத்தாவே உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியான சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சில்லி சிக்கன் கண்டிப்பாக முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தயிர் பிடிக்கும்னா ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்து செய்யலாம். அது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு வந்து கீ ரைஸும் நான் ஒரு பக்கம் வந்து தாளித்து விட்டுட்டேன். இது நிறைய டைம் வீடியோ போட்டனால நான் கீ ரைஸ் வீடியோ எடுக்கலை. ஸோ ஒரு பேட்ச் வந்து சில்லி சிக்கன் பொரிச்சோடனே குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டாங்க. இது வந்து இன்னொரு நாள் விலாகு. காலையிலே வந்து ஜோஷுவா கொஞ்சம் ஹேரெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உட்கார வச்சு தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஜோஷுவா வந்து ஹேர் கட் பண்ணனாவே ஒரே அழுகையாக இருக்கும். இப்போல்லாம் வந்து நல்லா பழகிட்டான். மிஷின் எடுத்தாவே ஃபஸ்ட்டெலாம் வந்து அழுக பயங்கர அழுகையாக இருக்கும். இப்போல்லாம் அவனே ஹேர் கட் பண்ணலன்னா அவனே ஓடி வரான், சரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் வசதியாகவும் போயிடுச்சு. ஸோ ஒரு மிஷின் இருந்தால் போதும், கடையில் போய் ஹேர் கட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ இதை ஒரு மிஷின் வச்சு தான் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜோஷுவாக்கும் வந்து இதுதான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே எனக்கு வேலை இருந்தாலுமே அப்பப்போ வந்து வந்து இவங்களை எட்டி பார்த்துக்கிறது, இல்லைன்னா ஃபுல்லாக வந்து முடியை பரப்பி விட்டுருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க நம்மளுக்கு ஒரு வேலை பண்ணி தராங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து 9 வேலையை வச்சு விட்ருவாங்க பக்கம் பக்கமாக. அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா போதும், நம்மளுக்கும் வேலை இருக்காது அவங்களோட வேலையும் முடித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நாட்கள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிய போது, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.